அரஃபா நோன்பு அப்படி அரஃபா நோன்பு அரஃபா நோன்புன்ற ஒரு அம்சம் இருக்கிறது. இதில் ஒரு இன்னொரு பிரச்சனை இருக்குது, அரஃபா நோன்பே இல்லைன்னு ஒரு புத்தகம் எழுதி போட்டாங்க, அரஃபா நோன்பே இல்லைன்னு சொல்லி. அது நல்ல தீர்வு தான், ஆனால் அது வாதம் பிள்ளை அரஃபா நோன்பே இல்லைன்னு. எங்கேடா அதாவது ஃபௌசியல் அசரி என்று சொல்லி பஹ்ரைனில் இருக்கக்கூடிய ஒரு சலஃபி மார்க் அறிஞர் அரஃபா நோன்பு சம்பந்தமாக எத்தனை இஸ்லாமிய அறிஞர்கள் இது பிதாத் இப்படி ஒரு நோன்பு இல்லை அப்படின்னு சொன்னுன்னு சொல்லி ஒரு புத்தகம் என்ன செஞ்சார் போட்டார், அரஃபா நோன்பு இல்லை அப்படின்னு சொல்லி. அப்போ அதை வந்து சவுதி அரேபியாவில் உள்ள சில அறிஞர்கள் கூட என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால் அது பிழையாக இருந்தாலும் கூட இஜ்திஹாத்தில் அதுக்கு ஒரு வெயிட் ஒன்று என்ன செய்கிறது, அந்த வாதத்துக்கு ஒரு வெயிட் ஒன்று இருக்கிறதுன்றலாம் சொன்னாங்க. அது அது இருந்தால் பிரச்சனையே முடிஞ்சது சரியா, ஆனால் அது அப்படியெல்லாம் அரஃபா நோன்பு இருக்கிறது, அது ஆதாரபூர்வமான செய்தி. அரஃபா நோன்பு அப்படின்ற பகுதி எப்படி புரிஞ்சுக்கணும்னு சொன்னால், அரஃபா நாளில் பிடிக்கிறதுனால தான் அரஃபா நோன்பு வந்தேன்னு நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, புரிஞ்சிடக்கூடாது. இதுதான் மிக முக்கியமான அம்சம். அரஃபா நோன்பு அப்படின்னு வந்துட்டா அது அரஃபா நாளில் பிடிக்கிறதுனால தான் அரஃபா நோன்பு நடந்தது. இலாஃபத் இருக்குது, ஒன்றோடு ஒன்று இணைக்கிறதுக்கு பல ரீசன் இருக்குது. பைத்துல்லாண்ட அல்லாவுடைய வீடு, எதுல்லாண்ட அல்லாவுடைய கை, ரெண்டும் ஒன்றில்லை. அல்லாவுடைய கை அப்படின்னு சொல்கிற நேரத்தில் படைக்கப்படாத இணைப்பு அங்கே குறிக்குது. பைத்துல்லாஹ் அல்லாவுடைய வீடு அப்படின்னு சொல்கிற நேரத்தில் படைச்ச உண்டு அல்லாவோட இணைக்கிறது என்ன செய்யுது, அது குறிக்குது. எனவே அல்லாவுக்கு சொந்தம் என்ற அடிப்படையில் இது யூஸ் பண்ணப்படுது, அது சொந்தம் என்ற அடிப்படையில் யூஸ் பண்ணப்படலை, அது அல்லாஹுவை குறிப்பதற்காக யூஸ் பண்ணப்படக்கூடிய ஒரு அம்சம். ஒருவரோடு ஒன்றை இணைப்பதற்கு பல காரணங்கள் இருக்குது, ஒருவரோடு ஒன்றை இணைப்பதற்கு பல, ஒரு இன்சிடென்ட்டுக்காக இணைப்பார்கள். உதாரணமாக வேர்ல்ட் ட்ரேட் சென்டர் உடைக்கப்பட்ட நாளில் அவர் பிறந்தார் அப்படின்னா உடைச்சதுக்கு இவருக்கு சம்பந்தம் மிக்க அர்த்தம் இல்லை. வேர்ல்ட் ட்ரேட் சென்டர் உடைக்கப்பட்ட நாளில் அவர் பிறந்தார், அந்த நாளிலே பிறந்தார்ன்ற அந்த அரபு வாசனம் வைக்க ஈலாஃபத்து வைங்களே அப்படின்னு எடுத்துக்கன்னா அது அர்த்தம் வந்து உடைப்புக்கும் இவருக்கு சம்பந்தம்னு அர்த்தம் இல்லை. அந்த நாளை குறிக்கிறதுக்கு வியாழக்கிழமை என்று சொன்னால் எந்த வியாழனு விளங்காது, இஸ்பெஷலாக குறிக்கிற அமைப்பில் என்ன செய்யுது, ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்குது அந்த நாளில் பிறந்தார்னு எல்லாருக்கும் செப்டம்பர் 11 அவசரமாக என்ன செஞ்சிடும், ஞாபகம் வந்துடும். இந்த அடிப்படையில் நினைப்பார்கள் ஒரு நாளை இணைப்பதற்கு. எந்த அடிப்படையில் இங்கே இணைக்கப்பட்டிருக்கிறது அது முதலாக பார்க்கணும். அதாவது யௌமு அரஃபா அப்படின்னு, அதாவது சியாமு யௌமி அரஃபா அல்லது சௌமி யௌமி அரஃபா, அரஃபாத்தின நோம்பன் இணைக்கப்பட்டது எந்த அடிப்படையில் இணைக்கப்பட்டிருக்குது, அரஃபாவில் ஹாஜிகள் ஒன்று கூடும் நாளை பார்த்து நோன்பு பிடிக்கின்ற அடிப்படையில் இணைக்கப்பட்டதா அல்லது வேறு ஏதாவது காரணம் அதுக்கு இருக்குதா அப்படின்னு நீங்கள் ஹதீஸில் பார்த்தீங்கன்னா தெளிவாக என்ன விளங்கு தெரியுமா, ஒன்று கூடலுக்கும் அரஃபாவுக்கும் சம்பந்தப்படுத்தி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை இணைக்கவே இல்லை. ஒன்று கூடலுக்கும் அரஃபாவுக்கும் சம்பந்தப்படுத்தி அதை இணைக்கலை. உதாரணமாக நம்மளாம் ஹஜ்ஜி பெருநாள்னு சொல்லுவோம், தமிழில் விளங்கப்படுத்துறது சொன்னோம் ஹஜ்ஜி பெருநாள். ஹஜ்ஜி பெருநாள் அப்படின்னா என்ன, ஹஜ்ஜுடைய பெருநாள் இடத்துல நம்மளாம் ஹஜ்ஜாக செஞ்சுட்டு இருக்கிற ஊரில் கொண்டாடுற நேரத்தில் இல்லை, அந்த நாளில் ஹஜ்ஜி நடக்குது, ஹஜ்ஜுடைய காலப்பகுதியில் அது நடக்கக்கூடிய பெருநாள், அதனால் ஹஜ்ஜி பெருநாள் அப்படின்னு சொல்கிறோமே ஒழிய ஹஜ்ஜி நடந்தால் மட்டும்தான் நம்ம பெருநாள் கொண்டாடுவோம் எடுத்து அதுக்கும் சம்மந்தம் இல்லை. ஹஜ்ஜே இல்லாமல் ஒரு நாள் நடந்துட்டேன்னு வைங்களே பெருநாள் நம்ம கொண்டாடத்தான் செய்வோம். உதாரணத்துக்கு விளங்கப்படுத்து சொல்கிறேன், பெருநாள் நம்ம கொண்டாடத்தான் செய்வோம், ஹஜ்ஜே நடக்காட்டியும். ஹஜ்ஜி பெருநாள் என்றதுக்காக அர்த்தம் இல்லை, ஹஜ்ஜி நடந்தால் தான் நம்ம என்ன செய்வோம் பெருநாள் கொண்டாடுவோம் அர்த்தம் இல்லை. நோன்புடைய பெருநாள் என்றால் நோன்பு பிடிச்சவங்க மட்டும்தான் பெருநாள் கொண்டாடும்னு அர்த்தம் இல்லை. நோன்பு இல்லாமல் என்ன செய்யலாம், ஒத்தன் நோன்பு நோன்பே பிடிக்க கிடைக்கலாம பெருநாள் என்ன செய்யலாம் கொண்டாடலாம். சம்பந்தப்படுத்துவதற்கான காரணம் என்னென்னா ஸ்பெஷலாக அடையாளப்படுத்துவதற்கா அரஃபாவுக்காக வேண்டியா, ரெண்டு கருத்தும் இருக்காதுல. எப்படி புரிஞ்சுக்கிறது நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், நம்ம தேடி பார்த்த அளவில் ஆய்வு செஞ்ச பிள்ளை எப்படி விளங்குதுன்னு சொன்னால், இது யாருக்கும் ஆதாரம் இல்லை, லோக்கல்னு சொல்கிறவங்களுக்கும் ஆதாரம் இல்லை, இன்டர்நேஷனல் சொல்கிறவங்களுக்கும் ஆதாரம். இதான் மிக முக்கியம். இது எடுத்து வச்சது எதுக்கு தெரியுமா, லோக்கலில் உள்ள இன்டர்நேஷனலில் உள்ளவங்க லோக்கலுக்கு எதனா எடுத்து வச்சது, அதுக்கும் இல்லை இதில் இதுக்கும் இல்லை ரெண்டுக்குமே இல்லை இதில். எப்படி இல்லைன்னு சொன்னால், அரஃபாவுடைய தினமனை நீங்கள் எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதுக்காக வேண்டி சொன்னாங்க, அரஃபா எப்போ நடக்குதோ அன்றைய நாளில் நோன்பு பிடிக்கணும் என்றதுக்காக சொன்னார்களா, அல்லது அரஃபா தினம் என்றது 9வது நாள் நடக்கும், ஒருவர் வந்து பெருநாளைக்கு முந்தின நாள் வந்து 9வது நாள், அந்த 9வது நாளில் நோன்பு பிடிக்கணும் என்றதுக்காக ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா, 9வது நாளில் நோன்பு பிடிக்கணும் பார்த்தது, ஏண்டா 9வது நாள் தான் அரஃபா, 9வது நாளில் தான் நோன்பு அப்படி என்று சொன்னால், அரஃபாவை ஒரு ஆள் 8 இப்போ அரஃபா நாளில் தான் நோன்பு பிடிக்கணும், அரஃபா என்றைக்கு ஒன்று கூடுறனால தான் நோன்பு பிடிக்கணும் என்று வந்து எப்படி ஆகும் தெரியுமா, சவுதி அரசாங்கம் மிஸ்டேக் விட்டாலும் நோம்பில் நம்ம ஃபாலோ பண்ணணும்னு ஆகும், வெளியுள்ளவங்களும் அந்த முடிவுக்கு வந்து எப்படி ஆகும்னா, உதாரணமாக சவுதி அரசாங்கம் ஒரு மிஸ்டேக் விட்டுட்டு ஏதோ காரணமாக மிஸ்டேக் விட்டு அரஃபா வந்து அவங்களுக்கு 8வது நாள் வைக்க வேண்டிய ஒரு நிலைமை செஞ்சுட்டாங்க, அல்லது 10வது நாள் வைக்க வேண்டிய ஒரு நிலைமை வந்துட்டேன்னா, அரஃபா நோன்பு அப்படி என்பது அரஃபாவில் கூடுறத வச்சு தான் முடிவெடுக்கணும் என்று ஆகிட்டா வெளியிலுள்ளவங்களும் என்ன செய்யணும், அதை கட்டாயம் ஃபாலோ பண்ணணும். 8வது நாளில் நீங்கள் பார்க்காதீங்க, கூடுறத வச்சு தான் நீங்கள் என்ன செய்யணும் முடிவெடுக்கணும், 10வது நாள் பார்க்காதீங்க கூட்டுறத வச்சு தான் முடிவெடுக்கணும்னா நம்ம அதை அப்படியே ஃபாலோ பண்ண வேண்டி வந்துடும். அப்படி அல்லன்னு எடுத்துக்கணிங்கன்னா, அரஃபாவுடைய தினம் 9வது நாள் வருவதனாலும், ஒன்று கூடல் நோன்பு 9வது நாள் வருவதனாலும், ரசூலுல்லாஹ் அதை 9வது நாள் என்று சொல்லாமல் அரஃபா தின நோன்பு என்ன செஞ்சிட்டாங்க சொல்லிட்டாங்கன்னு வந்துட்டா, அரஃபாவில் அவங்க மிஸ்டேக் விட்டாலும் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய அவசியம் இல்லாமல் ஆயிரும். 9வது நாளில் நோன்பு பிடிச்சா
போதுமெண்டாகிறோம். எப்படி என்று பார்த்தீங்கன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸில் பார்க்குற நேரத்தில் ரசூல்லாங்க இந்த நோன்பை பலகாலமாக பிடிச்சி வந்திக்கிறாங்க, இந்த நோன்பை பலகாலமாக பிடிச்சி வந்திக்கிறாங்க. ஆனால் இஸ்லாமிய ஹஜ்ஜன்ற நடந்தது ஹிஜ்ரி 10 ஆம் ஆண்டு மட்டும்தான். இஸ்லாமிய ஹஜ்ஜு நடந்தது ஹிஜ்ரி 10 ஆம் ஆண்டு மட்டும்தான். அதுக்கு முன்னால் முஸ்லீம்கள் ஹஜ்ஜில் ஒன்று கூடலை, அதுக்கு முன்னால் அரஃபால முஸ்லீம்கள் என்ன செய்யலை, ஒன்று கூடலை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனால நோன்பு பிடிக்க தான் செய்கிறாங்க, ரசூலாங்க நோன்பு பிடிக்க தான் செய்கிறாங்க. ஆனால் அரஃபால இஸ்லாமிய ஒன்று கூடலே இல்லை. அப்போ இஸ்லாமிய ஒன்று கூடலே அரஃபால இல்லாமல் ரசூலாங்க மதீனால நோன்பு பிடிக்கிறாங்கண்டா, அரஃபாவின் ஒன்று கூடலை வச்சு நோன்பு பிடிச்சாங்களா, மதீனால 1, 2, 3, 4 பார்த்து 9 நாளில் நோன்பு பிடிச்சாங்களாண்டா, 9 நாள் தான், சந்தேகமே இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரி 10 ஆம் ஆண்டு ஹஜ்ஜில் இருக்கிற நேரத்தில் ரசூலாங்க இன்றைக்கு நோன்பா இல்லையா அப்படின்னு டெஸ்ட் பண்ணுறதற்காக பால் கொடுத்து அனுப்புகிறாங்க. ரசூலாங்க எல்லாரும் பார்க்குற அளவுக்கு என்ன செய்கிறாங்க, அந்த பாலை குடிக்கிறாங்க. அப்படின்னா ரசூலாங்க இன்றைக்கு நோன்பு இல்லை. இது அர்த்தம் என்னென்னா, மற்ற 9 வருஷம் ரசூலாங்க என்ன செஞ்சுக்கிறாங்க, நோன்பு பிடித்திருக்கிறார்கள் அப்படின்னு தான் அர்த்தம். அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவில் 9 வருஷமாக எப்படி நோன்பு பிடிச்சாங்க, அரஃபாவே இல்லை, அங்கே அரஃபா ஒன்று கூட இல்லை, இஸ்லாமிய அரஃபா ஒன்று கூடன்னு அங்கே இல்லை. அப்படி ஒன்று இல்லாத நேரத்தில் ரசூலாங்க எப்படி நோன்பு பிடிச்சிருப்பாங்க, வெள்ளிடை மலையாக வெளிச்சமாக என்ன விளங்குனா, துல்ஹிஜ்ஜா 1st 9வது நாள் அரஃபா தின நோன்பு, 9வது நாள் அரஃபா தின நோன்பு, 10வது நாள் பெருநாள், இவ்வளோ தான் ரசூலாங்க. அங்கே எதையுமே ரசூலாங்க என்ன செய்யலை, பார்க்கல, மக்காவை பற்றி எந்த விதமான பார்ப்பதற்கு எதுவும் இல்லை, அங்கே இஸ்லாமிய அடிப்படையில் எதுவுமே இல்லை. எனவே இந்த செய்தி எங்களுக்கு என்ன சொல்லுதுண்டா, ஒரு முஸ்லீம் 9வது நாள் தான் என்ன செய்யணும், இந்த இடத்துல பார்க்கணும், 9வது நாளில் தான் பார்க்கணும். அப்போ உலகமெல்லாம் ஒரே நாளில் 9வது நாள் வந்துட்டேன்னா அரஃபாவும் அண்டைக்கு வந்துடும், 9வது நாளும் என்ன செஞ்சிடலாம், நோன்பு பிடிச்சிடலாம். சப்போஸ் ஹஜ்ஜுக்கு ஏதாவது மிஸ்டேக்கை விட்டு அந்த கவர்மெண்ட் மாறி கீறி நடந்துட்டேன்னு சொன்னால் முஸ்லீம்கள் அதில் ஃபாலோ பண்ண வேண்டிய அவசியம் என்னது, மற்றவர்கள் இல்லை, ஹஜ்ஜில் உள்ளவங்க ஃபாலோ பண்ணணும், மற்றவர்கள் அந்த நாள்லேயே நோன்பு பிடிச்சி ஃபாலோ பண்ண வேண்டிய அவசியம் உண்டு, அவர்களுக்கு இல்லை என்பதை புரிஞ்சுக்கொள்ளணும். இதுதான் சுருக்கமான விளக்கம். அரஃபாத்தின நோன்பு சம்பந்தமாக ஒரு 3-4 பக்கம் இது சம்பந்தமாக என்ன செய்திருக்கிறேன், நான் ஒரு ஆர்டிக்கல் எழுதியிருக்கிறேன். இது எப்படி எந்த வகையில் நிரூபமானு விரிவாக அதில் நீங்கள் அதை பார்த்துக்கலாம். அடுத்தது இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு சொன்னால், இந்த இதொன்று சொல்லுவாங்க, அதுக்கு ஹஜ்ஜிலே இருக்கக்கூடியவர்கள் அரஃபாத்தினத்திலே அந்த இடத்துல இருக்கக்கூடியவர்கள் நோன்பு பிடிக்கக்கூடாது, அதை வச்சு அவன் மற்றவங்க நோன்பு பிடிக்க தானே வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது லைஃபான செய்தி விளங்கிட்டா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரஃபாவுடைய மைதானத்தில் அரஃபாவில் இருக்கக்கூடியவர்கள் நோன்பு பிடிக்க வேண்டாம் என்று சொன்னது பலகீனமான செய்தி. விரும்பினா ஒரு நாள் நோன்பு பிடிக்கலாம், அன்றைக்கு ஒருவர் விரும்பினால் அன்றைக்கு நோன்பு பிடிக்கலாம், விரும்பினா நோன்பு பிடிக்காமல் என்ன செய்யலாம் இருக்கலாம். ரசூலாவை நோன்பு பிடிக்க வாய்ப்புண்டு என்பதனால தான் பாலை கொடுத்து என்ன செஞ்சாங்க, அனுப்பினாங்க. ஆனால் அன்றைக்கு ரசூலாவை நோன்பு பிடிக்கலைன்னு என்ன செஞ்சது, அவங்களுக்கு புரிந்தது கட்டாயமாக நோன்பு பிடிக்கக்கூடாதுன்னு எந்த தடையுமே என்னது இல்லை. எனவே அரஃபாத்தின நோன்பு என்ற வார்த்தையை வைத்து மட்டும் அவங்க ஒன்று கூறுறத வச்சு நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய எந்த அவசியமும் இல்லை. அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 9வது தின நோன்பு என்பதை அடையாளப்படுத்த சொல்லாமல் பிரபல்யமான ஒரு நிகழ்வோடு இணைத்து என சியாமு யோமி அரஃபானாங்க, அரஃபாத்தின நோன்பு என்று ரசூலாங்க சொன்னாங்களே தவிர ஒரு நாளும் அது அரஃபாவில் ஒன்று கூடினா தான் பிடிக்கணும் இல்லாட்டி இல்லைன்ற கருத்தில் என்ன செய்யலை, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லவில்லை. 9 வருடமாக ரசூலாங்க என்ன செஞ்சுக்கிறாங்க, அந்த நோன்பை பிடித்திருக்கிறார்கள். எனவே யாருமே சஞ்சலப்படாமல் தாராளமாக என்ன செய்யலாம், பிடிக்கலாம். ஒரு பிரச்சனை வரும், என்ன, 9வது நாள் நம்ம எப்படி தீர்மானிக்கிற பிரச்சனை வரதான் செய்யும், அது இருக்கத்தானே செய்யுது, இன்டர்நேஷனல் லோக்கல் அது இருக்கத்தான் செய்யுது, கணிப்பீடு இருக்கத்தான் செய்யுது, அது அரஃபாவோட சம்மந்தப்பட்டதில்லை. எப்படி நோன்பை தீர்மானிக்கிற பிரச்சனையோட என்னது சம்மந்தப்பட்டது, அது தனித்தலைப்பு, அதுக்குள்ளே போனோம்னா வெளியே வரமாட்டோம், அது என்னது வேறு தலைப்பு, அது இன்ஷா அல்லாஹ் அது வேறொரு அம்சத்தில் என்ன செய்வோம் நம்ம பேசிக்கொள்வோம். அது சம்மந்தமாக நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் பிறை பிரச்சனை நடைமுறைப்படுத்தல்களும் சிக்கல்களும் சொல்லி எந்த இதை நான் பேசலை, அதில் எதை பேசலைன்னு சொன்னால் இவர்களுடைய வாதம் என்ன இவர்களுடைய வாதம் என்ன அதெல்லாம் நான் பேசலை, என்னென்ன இது பிரச்சனை இதில் வரப்போகுது சிக்கலை பொதுப்படையாக நடைமுறைப்படுத்தும் சிக்கல் ஒரு 2.5 மணித்தியாலம் என்ன செய்யும் அந்த உரை இருக்கும், முடிஞ்சால் அதை என்ன செய்யலாம் நீங்கள் விரிவாக பார்த்துக்கொள்ளலாம்.